திருவாரூர் நகர் பகுதியில் மெய்ப்பொருள் என்ற பெயரில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி என்பவர் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஒன்று முதல் 20 வரையிலான வாய்ப்பாட்டை சரியாக ஒப்பித்தால் தனது இருக்கையில் அமரலாம் என மாணவர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த சவாலை ஏற்ற சபிதா என்ற 5ஆம் வகுப்பு மாணவி வாய்ப்பாட்டை மிக எளிதாக ஒப்பித்து அசத்தினார். 6, 36, 42, 76, 46, 62, 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
ஆசிரியரின் இருக்கையில் அமர வைத்தனர். அப்போது அவரின் தலையில் கிரீடம் அணிவித்து தலைமை ஆசிரியர் பாராட்டு தெரிவித்தார். இதுகுறித்து பேட்டியளித்த பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி, பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் நன்றாக படித்து தனது இருக்கையில் அமர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறினார். பள்ளியில் 1 முதல் 5 வகுப்பு வரை இருக்கிறதால இந்த மாணவி வந்து 2 நாளில் வந்து 20 வாய்ப்பாடை படிச்சுட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, யார் நல்லா எல்லா திறனையும் அடையிறீங்களோ அவங்களை வந்து தலைமையாசிரியர் சீட்டில் உட்கார வைக்கிறேன்னு. இந்த முதல் மாணவியாக இந்த பெண் குழந்தை அமர்ந்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இல்லை, திறமையான குழந்தை. இந்த குழந்தையினுடைய ஆசை வந்து மாவட்ட ஆட்சியராகும். எல்லா குழந்தையும், என்னுடைய அத்தனை குழந்தையும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 169 குழந்தைகளையும் இதே வல்லமை மிக்கவர்களாக மாற்றி இதே தலைமையாசிரியர் சீட்டில் உட்கார வைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய இலக்கு.